பிரியமானவர்களே, மரியாவின் மற்றொரு முன் வடிவமாகிய உடன்படிக்கை பேழை பற்றி இன்று பார்ப்போம். விடுதலை பயண நூல் 16:34 இதை பார்க்கலாம். உடன்படிக்கை பேழை இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை பாதுகாத்து பகிர்ந்தளித்தது. அந்த பேழையில் 10 கட்டளைகளும் மன்னாவும் அதுபோன்று ஆரோனின் துளிர்த்த கோலும் இருந்தது. கடவுளுடைய பிரசன்னம் அங்கே பாதுகாக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அன்னை மரியாவில் கடவுள் வந்து தங்கினார், வந்து பிறந்தார். மரியா உடன்படிக்கை பேழையாக இருந்து மீட்பரை இந்த உலகுக்கு தந்தவர். இந்த அன்னையின் கரம் பிடித்து பயணம் செய்வோம். ஆண்டவருடைய அரவணைப்பையும் அன்பையும் அனுபவமாக்குவோம்.